ஸ்டார் தமிழ் ரேடியோ, ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல் அனுசரணை வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள் சாரதா சாடகத்தின் அனுசரணையோடு அரசியல் பகுதியில் இப்போது உங்களை சந்திக்கின்றோம். இன்று மார்ச் 25, இப்போது நேரம் 7:46. சாரதா சாடகத்தில் ஆடவர்களுக்கு பொருத்தமான அத்தனை ஆடைகளையும் வாங்க முடியும். அது விளையாட்டுக்கான ஆடைகளாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கான ஆடைகளாக இருக்கட்டும், திருமண வைபவத்துக்கான ஆடைகளாக இருக்கட்டும், அப்படி எந்த ஒரு தேவைக்குமான ஆடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக சாரதா சாடகம் என்பது ஆடவர்களுக்கு மிகச்சிறந்த ஆடைகளை தருகின்ற ஆடையகம். கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்டிலும் பம்பளப்பிடி மேஜஸ்டிக் சிட்டியிலும் அமைந்திருக்கிறது சாரதா சாடகம். COVID-19 பற்றி முதலில் பேச வேண்டியதாக இருக்கிறது. இதுவரை இலங்கையில் 102 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள், COVID-19 தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். 100 பேர் இப்போது சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகளுடைய எண்ணிக்கையாக காணப்படுகின்றது. இது தவிர 229 பேர் மருத்துவமனைகளில் உள்ள மொத்த நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள், கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர உங்களுக்கு தெரியும் தடுப்பு முகாமில் அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். 2 பேர் இந்த தொற்றுக்கு உள்ளாகி பிறகு பூரணமாக குணமாகி வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஒரு சீன பெண், ஒரு இலங்கை பிரஜை, 52 வயதான இலங்கை பிரஜை. எனவே இது கொரோனா வைரஸ் பற்றி நாங்கள் பேசுகின்ற போது சொல்லக்கூடிய விடயம். இது தவிர நாங்கள் இந்த உலக அளவில் பார்த்தோமே ஆனால் இந்த COVID-19 தாக்கம் காரணமாக பாதிப்புக்குள்ளானவர்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது 422,614 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதிலே 18,892 பேர் மரணித்திருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். 1,08,879 பேர், 1,08,879 பேர் இந்த COVID-19 தாக்கம் ஏற்பட்டு பிறகு குணமாகி இருக்கிறார்கள். எதப்படியோ 18,892 பேர் இந்த COVID-19 தாக்கம் காரணமாக உலகளாவிய ரீதியில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இலங்கையில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை, ஆனால் 2 பேர் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். இந்த COVID-19 தாக்கத்துக்கு உள்ளானவர்களில் 2 பேர், அதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். ஆக இந்த COVID-19 என்ற ஒன்று இப்போது 400,000 கடந்து விட்டது உலக அளவிலே பார்க்கும்போது. இந்த 400,000 கடந்திருக்கின்ற நேரத்தில் இது எப்படி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டது என்று பார்க்கும்போது, முதல் 100,000 கடப்பதற்கு 64 நாட்களை எடுத்துக்கொண்டதாம். முதல் 100,000 கடப்பதற்கு 64 நாட்களை எடுத்துக்கொண்டதாம் இந்த COVID-19 உலக அளவில். ஆனால் 2வது 100,000 கடப்பதற்கு வெறும் 11 நாட்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. 3வது 100,000 கடப்பதற்கு வெறும் 4 நாட்களை எடுத்திருக்கிறது. இப்போது அதையும் தாண்டி மிக வேகமாக மிக மிக சில நாட்களிலேயே 1-2 நாட்களிலேயே 100,000 தாண்டும் அளவுக்கு 400,000 தாண்டி இருக்கிறது COVID-19 உலக அளவில். மிகப்பெரிய அச்சுறுத்தல். உலகின் பல நாடுகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றைய நாளில் மியான்மார் கூட அறிவித்தது தங்கள் நாட்டுக்குள்ளும் இந்த COVID-19 வந்துவிட்டதாக. ஆக இது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது, உலக அச்சுறுத்தல் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். இந்தியா இன்று நள்ளிரவிலிருந்து அமலுக்கு கொண்டு வருகிறது நாடு முழுவதுக்குமான ஊரடங்கு சட்டத்தை. ஆக இந்தியா முழுமையாக இன்று நள்ளிரவோடு முடங்குகிறது. அங்கேயும் சொன்னதை கேட்பது கிடையாது. இத்தாலியிலும் அப்படித்தான், சொல்வதை கேட்காமல் நடந்து கொண்ட காரணத்தினால் அங்கே இழப்புகள் இப்போது வரை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தாகத்தான் மரணங்கள் சம்பவிக்கின்றன இத்தாலியில். 600 தாண்டி 800, 600, 700 அப்படித்தான் தினந்தினம், நேற்றும் அப்படித்தான். இப்படியான மரணங்கள் இத்தாலியில் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன சொற்பேச்சு கேட்காத காரணத்தினால். இந்தியாவிலும் அதே நிலைமைதான், இலங்கையிலும் அப்படித்தான். நேற்றைய நாளிலே ஊரடங்கு சட்டம் அமலுக்கு இருந்து அமலிலிருந்து தளர்த்தப்பட்ட நேரத்தில் சில பிரதேசங்களில் சரியாக உத்தரவுகளை அறிவுறுத்தல்களை பின்பற்றினார்கள். 3 அடி இடைவெளி என்பது கட்டாய தேவை என்றெல்லாம் சொல்லப்பட்டது, அதெல்லாம் பின்பற்றப்பட்டது. ஆனால் இன்னும் சில இடங்களில் அப்படி அல்ல, அங்கே கண்மூடித்தனமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். தமக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்பது மாத்திரமே இலக்காக இருந்ததை தவிர தமது உயிர் அங்கு இலக்காக இருக்கவில்லை, தங்கள் உறவுகள் அங்கு இலக்காக இருக்கவில்லை. ஒருவருக்கு இந்த தொற்று வந்துவிட்டால் தங்கள் உறவுக்காரர்கள் ஏனையவர்களுக்கும் இந்த தொற்று வந்துவிடும் என்பது அபாயகரமான விடயம். மற்ற இன்னும் ஒன்று,
இந்த கோவிட்-19 தொற்று ஒருவருக்கு வந்து அந்த கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளான ஒருவர் என்று ஒருவர் அடையாளப்படுத்தப்படுவாராக இருந்தால், அவர் சார்ந்த குடும்பம், அவர் சார்ந்த அவருடைய உறவுக்காரர்கள், அவருடைய பக்கத்து விட்டார், இப்படி எல்லாருமே ஒதுக்கப்பட்டவர்களாக, தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றவர்களாக மாறிவிடுவார்களாக. இது ஒருவரோடு இருவரோடு முடிகின்ற ஒரு விடயம் அல்ல. ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் சார்ந்த அனைவருக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மரணம் என்ற ஒன்று ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால், அதாவது கோவிட்-19 தாக்கத்துக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்து விட்டாராக இருந்தால், அவருடைய இறுதி சடங்குகளை கூட செய்ய முடியாத நிலைமை இருக்கும். ஏனென்றால் பிரேதத்தை ஒப்படைக்க மாட்டார்கள். பிரேதத்தை அரசாங்கமே அடக்கம் செய்துவிடும் அல்லது தகனம் செய்துவிடும். ஆக இது ஒரு சாதாரணமான வைரஸாக பார்க்கப்படவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஆட்கொல்லி, மிக வேகமாக பரவக்கூடிய ஒன்று. மருத்துவர்களோடு நான் நேற்று நிறைய நேரம் பேசி கொண்டிருந்தேன். அப்போது பல மருத்துவர்கள் சொன்னார்கள், 26ஆம் தேதி என்பது ஏற்கனவே நாங்கள் நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கிறோம், அதேபோன்று தான் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் மார்ச் 12ஆம் தேதிக்கு பிறகுதான் இலங்கையிலே கோவிட்-19 தீவிரம் ஏற்பட்டது. எனவே அன்றிலிருந்து நாங்கள் நாட்களை எண்ணி பார்ப்போமே ஆனால், 14 நாட்கள் வருகின்ற 26, அதாவது 4 நாள்தான் 26ஆம் தேதியாக மாறுகிறது. அந்த 14 நாட்களை கடக்கும் நிலை வருகிறது. அவ்வாறு கடக்கும் நிலை வரும்போதுதான் கொரோனா வைரஸ் இப்போது யார் யாருக்கெல்லாம் தொற்று இருக்கிறது என்பது தெரிய வரக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போது மருத்துவமனையில் 102 பேர் இருக்கிறார்கள். இலங்கையிலே 19 நிலையங்களிலே கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்வோமே. சரி, இந்த 19 நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கின்ற 102 பேர் மூலமாக இன்னும் எத்தனை பேருக்கு பரவியது? அவ்வாறு பரவியவர்களுக்கு 14 நாட்களுக்கு பிறகுதான் அது தன்னை வெளிப்படுத்தும். அப்படியானால் 4 நாளுக்கு பிறகு அதை தெரியக்கூடியதாக இருக்கும். அப்படி 4 நாளிலே கண்டுபிடிக்கப்படுகின்ற நபர்கள், 4 நாளிலே யார் யாருக்கு அது தெரிய வருகிறதோ 4 நாளுக்கு பிறகு, அவ்வாறு தெரிய வருகின்றவர்கள் மூலமாக யார் யாருக்கு அது பரவியது அப்படின்றது இனி வருகின்ற இன்னும் 14 நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வரும். நாளையிலிருந்து இன்னும் 14 நாட்களுக்கு. ஆக இந்த வைரஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை எங்கெங்கெல்லாமோ செலுத்தியிருக்கும் அதை எங்களால் மிக இலகுவில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மிக அவதானமாக இருக்க வேண்டும், மிக 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 அவதானமாக இருக்க வேண்டும். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகிறது என்பதற்காக முட்டி மோதிக்கொண்டு பொருட்களை வாங்கி வீணான பிரச்சனைகளுக்குள் உங்களை உள்ளாக்கி கொள்ளாதீர்கள். இப்போது அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, முன்னணி சூப்பர் மார்க்கெட்டுகள் அனைத்தையும் வீடுகளுக்கே பொருட்களை விநியோகிக்குமாறு. ஆனால் அது எப்படி சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. சொல்வது இலகுவாக இருக்கலாம், செயற்படுத்துவது அவ்வளவு எளிதான விடயம் கிடையாது. ஆக அதை எப்படி அமுல்படுத்துவது என்பது சம்பந்தமாக இனி வருகின்ற நாட்களில் தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். எப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன, எப்படி நடைமுறைக்கு அது சாத்தியமாக்கப்படுகிறது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஊரடங்கு சட்டம் நேரத்தில் ஒரு சில மனுத்தியாளர்கள், நேற்று 6 மணிக்கு தளர்த்தப்பட்டது, 12 மணி வரை என்று சொல்லப்பட்டது, ஆனால் நேரம் போதாது என்று பிறகு 2 மணி வரை நீட்டிக்கப்பட்டது. ஆனால் இந்த குறிப்பிட்ட மனுத்தியாளர்களுக்குள் எப்படி எத்தனை வரிசைகளில் நின்று பொருட்களை வாங்க முடியும்? இது மிகப்பெரிய கேள்வி. ஒரு வரிசை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவர் பொருள் வாங்க போகிறார், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அங்கால அவர் நிற்கிறார். அந்த அளவுக்கு வரிசையாக மக்கள் காத்திருக்கிறார்கள். பிறகு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் அவர் தனக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்குறார் என்று வைங்கிறேன். பிறகு மருந்து வாங்கணும், திரும்ப அவர் மருந்து வாங்குறதுக்காக ஒரு பார்மசிக்கு போகிறாரண்டா, பார்மசிலையும் இன்னும் 1 கிலோமீட்டர் அங்கால கியூ நிற்கிறது, அதாவது வரிசை நிற்கிறது. இப்போ அங்கேயும் நிற்கணும். இப்படி நின்று பொருளை வாங்க வழிகிட்டால் எப்படி அவரால் வாங்க முடியும்? இது மிகவும் சிக்கலுக்குரிய விடயம். இதனால் அரசாங்கம் நேற்று ஒரு கோரிக்கையை விடுக்கிறது. எப்படி என்றால், மருந்தகங்களை, பார்மசிகளை ஊரடங்கு சட்ட காலகட்டத்திலும் திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது. அநேகமாக அது சாத்தியப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சரியான மருத்துவர்களுடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த துண்டுகள் இருக்கும் பட்சத்தில் ஊரடங்கு சட்ட நேரத்திலும் ஒருவர் அந்த துண்டை எடுத்துக்கொண்டு சென்று பார்மசியில் மருந்தை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பது தெரிய வருகிறது. இனி வருகின்ற நாட்களில் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இது மாத்திரமல்லாமல் ஊரடங்கு அமுலில் இருக்கின்ற நேரத்திலும் கடற்றொழிலில் ஈடுபட முடியும் என்று நேற்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏனென்றால் ஊரடங்கு தளர்த்தப்படுகின்ற நேரங்களில் மீன்கள் தேவை விற்பனைக்காக. உணவுகளை வாங்க மக்கள் அல்லோலகங்கள் உள்ளப்படுகிறார்கள். இந்த நிலைமையில் அவர்களுக்கான பொருட்களை விநியோகிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சூப்பர் மார்க்கெட்டு மிக நீண்ட நேரத்திலேயே வரிசையில் காத்திருந்து உள்ளே போனால் மரக்கறி முடிந்து விடுகிறது, மீன் வகைகள் முடிந்து விடுகின்றன, பொருட்கள் முடிவடைத்து விடுகின்றன. பிறகு எப்படி எதை வாங்கி செல்வது என்பது மிக சிக்கலுக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதனால் இவற்றையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு தேவையாக தற்போது காணப்பட்டு வருகிறது. இது மாத்திரமல்லாமல் இந்த வடக்கை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கும்போது அங்கே இந்த கொரோனா வைரஸினுடைய ஆதிக்கம்
அதிகரிப்பதற்கு காரணம் அந்த இலங்கையிலிருந்து சுவிஸுக்கு சென்று பிறகு சுவிஸிலிருந்து இலங்கைக்கு வந்து கடந்த மார்ச் 15 தேதி அரியாலை பிரதேசத்திலே ஆராதனை வழிபாட்டு நிகழ்வை நடத்திய அந்த பாதிரியார் அவர்தான் காரணம். அவர்தான் அங்கே பரப்பிவிட்டு சென்றார். அவர் பற்றி சுவிட்சர்லாந்தில் பல விதமான செய்திகள் அங்கே பரவி கொண்டிருக்கின்றன. நேற்றைய நாளிலும் இது பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். மிக மிக அதிகமாக அவர் அங்கே விமர்சிக்கப்படுகின்றார். நிறைய இதை பற்றி பேசலாம். இது தவிர நேற்று வடக்கின் வடமாகாணத்தினுடைய ஆளுநர் திருமதி சார்ல்ஸ் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தினார். அந்த ஊடக சந்திப்பிலே பல விடயங்களை அவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். இந்த எப்படி மார்ச் 15 இந்த ஆராதனை நிகழ்வு நடைபெற்றது என்று நாங்கள் கூட நேற்றைய நாளில் காலை வழியிலே கேள்வி எழுப்பினோம். எப்படி என்றால் மார்ச் 14 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது, ஆட்கள் ஒன்று கூட முடியாது என்று. ஆனால் மார்ச் 15 திட்டமிட்டபடி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அப்படியானால் இதற்கு யாரெல்லாம் துணை நின்றார்கள்? இந்த விடயங்களை தான் நேற்று திருமதி சார்ல்ஸ் அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பாதிரியாரை போலீசார் பாதுகாத்தார்களாம். மற்றது சுகாதார பணிப்பாளருக்கு கைது செய்வோம் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டதாம். இன்னும் அதிகாரிகள் பலர் நடவடிக்கை எடுக்காமல் தங்களை பின்வாங்கி கொண்டார்களாம். இப்படியான பல விடயங்களை நேற்று வடக்கு ஆளுநர் அதிர்ச்சி தகவல்களாக வெளியிட்டிருக்கின்றார். இன்னும் இந்த சுவிஸிலிருந்து வந்த பாதிரியார் பற்றி கேட்க புறப்படும் போது அவர் சொல்கிறார், விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், இது சாதாரணமாக நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய முடியாது. அவரை பற்றி நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன, எனவே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். பணத்தை வைத்து நிறைய பேர்களை அவர் அடிமையாகி இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. எனவே திட்டமிட்டபடி அவர் தன் நிகழ்வை நடத்திவிட்டு சென்றிருக்கார் என்றால் அவர் எவ்வளவு பணத்தை அதுக்காக செலவழித்திருப்பார் என்று தெரிய கிடைக்கிறது. எல்லாருக்கும் அள்ளி தெளித்திருக்கிறார் போல தெரிகிறது. போலீசார் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்கள். இப்படியான விடயங்களை மறைமுகமாக, நேரடியாக பணம் லஞ்சம் என்ற சொற்பிரயோகங்களை அவர் பயன்படுத்தவில்லை, ஆனால் மறைமுகமாக அவர் நேரடியாக இந்த செயற்பாடு நடந்ததுக்கு நிறைய பேர் துணையாக நின்றிருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று நேற்று மிக தெளிவாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் திருமதி சார்ல்ஸ் அவர்கள், வடக்கினுடைய ஆளுநர். துணிச்சலான ஒரு பெண்மணி என்று நாங்கள் அவரை நிச்சயமாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதே வழியிலே நேற்று சுகாதார பிரிவினுடைய பணிப்பாளர் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அது வந்து ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற நேரங்களில் நடந்து கொள்கின்ற விதம். இது மிகவும் அபாயகரமான விடயம் என்று நேற்று அவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இது இப்படியாக இருக்கும்போது இந்த இறுதியாக இப்போது 102 பேர் கொரோனா வைரஸுக்கு உள்ளாகி இருக்கின்றவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக தொற்றுக்குள்ளானவர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட அனைவரும் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். ஆக இந்த வலயங்கள் இப்போது மிகவும் கவனத்துக்குரிய வலயங்களாக, ஊரடங்கு சட்டம் தொடரும் வலயங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. COVID-19 வைரஸ் பரவுகின்ற அபாயம் அதிகம் நிலவும் மாவட்டங்களாக மேல் மாகாணத்தினுடைய கொழும்பு, அதேபோன்று கம்பஹா, அதேபோன்று களுத்துறை மாவட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் தற்போது அமுலில் இருக்கின்ற ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடரும் என்றும் நேற்று அரசாங்கம் அறிவித்தது. அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று வெள்ளிக்கிழமை வரை அல்ல, மறு அறிவித்தல் வரை. அது திங்கட்கிழமையாக இருக்கலாம், அது இன்னும் பல நாட்களாக இருக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று இந்தியாவில் இன்றிலிருந்து 21 அங்கே ஊரடங்கு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளிலே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கட்சித் தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று நேற்று முன்தினம் அழைப்பு விடுத்தார். நேற்று கட்சித் தலைவர்கள் அனைவரும் அவரை சந்திக்க சென்றிருந்தார்கள். அங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருந்தார், முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர், அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய டெலிஃபோன் சின்னம் அந்த சின்னத்தினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலர், ஜேவிபியினுடைய தலைவர் அவர், இவர் என்று எல்லா தலைவர்களும் அங்கே இருந்தார்கள். எல்லா கட்சித் தலைவர்களும் ஒன்று கூடி பல விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள். பிரதமரும் எல்லாத்தையும் விளக்கங்களை கேட்டார், வந்ததுக்கு நன்றி சொன்னார், கட்சி பேதமின்றி உங்கள் ஆலோசனைகளை வழங்குவதற்காக என் அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன் என்று நேற்று நாளிலே நன்றி சொல்லவும் மறக்கவில்லை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்ற தெளிவையும் கூட கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வழங்கினார். இந்த தெளிவு வழங்கப்படாமல் இருந்தால் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற தரப்பாகத்தான் எதிர்கட்சிகள் மாறும். ஏனென்றால் April 25 தேர்தல் இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு திகதியில் தேர்தல் நடைபெறத்தானே போகிறது. அந்த தேர்தல் நடைபெறுகின்ற நாளில் இலங்கை மக்கள் மிக உன்னிப்பாக இப்போது அவதானித்துக் கொண்டிருக்கிறவர்களில் ஒருவருக்கு தான் வாக்களிப்பார்கள். யார் உண்மையான மக்கள் சேவகன்,
யார் இந்த கொரோனா வைரஸை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கின்றவர், யார் அரசியல் லாபம் தேடுகின்றவர், யார் உண்மையான மக்கள் சேவகன் என்ற அனைத்தையும் மிக உன்னிப்பாக கழுகு கண்களால் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, நாங்களும் தான், ஊடகங்களாகி நாங்களும் தான் மிக அவதானத்தோடு அரசியல்வாதிகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக ஏப்ரல் 25 பொதுத்தேர்தல் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு திகதியில் நடைபெறத்தான் போகிறது. அந்த நேரத்தில் மக்கள் தம் தெரிவை எப்படி செய்ய போகிறார்கள் என்பதற்கான கண்காணிப்பு தினங்களாக கூட இந்த தினங்கள் இருக்கின்றன. எனவே அரசியல்வாதிகள் அரசியல் லாபம் கருதாமல் இது மக்கள் பிரச்சனையாக, தமது பிரச்சனையாக, நாட்டினுடைய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இதை இந்த கொரோனா வைரஸிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும், அதற்கு துணை நிற்க வேண்டும், குந்தகமாக இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளையும் இந்த இடத்திலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். எனவே இவை இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான விடயங்கள். அவை அனைத்தையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இன்றும் அரசியல் பகுதிக்கு அனுசரணை வழங்கியது ஆடவர்களுக்கு மிக நேர்த்தியான, அழகான, பொருத்தமான ஆடைகளை வழங்குகின்ற சாரதாஸ் ஆடையகம். ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல். வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள்.